அனைவருக்கும் வணக்கம். ட்ரீம் த ஃபியூச்சர் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். சிஆர்பிஎஃப் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சிஆர்பிஎஃப்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ். அவங்க எதுக்காக ரிக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்ட். அசிஸ்டன்ட் கமாண்ட் உள்ள வேரியஸ் போஸ்ட் நிறைய இடங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகே, எத்தனை இடங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமாண்ட் 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளிகேஷன் அனுப்ப முடியாது, ஒரு போஸ்டல் மூலமாக மட்டுமே இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அனுப்ப முடியும். போஸ்டல் அப்ளிகேஷன் எப்போ நீங்கள் அனுப்ப ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டிஐஜி குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ராம்பூர் டிஸ்ட்ரிக்ட் ராம்பூர் யூபி 244901 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்பணும். அதுக்கான அப்ளிகேஷனும் எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து லாஸ்ட்டாக ஜூலை 29 தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து அங்கே சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உடனடியாக அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட்டு நாளில் அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே போஸ்டில் வந்து போய் சேராது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 400 சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசிக்கும் மற்ற அன்ரிசர்வ்டு இவிஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் 400. ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்கெடியூல் ரைட் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து ஃபீஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸும் நீங்கள் எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலமாகவும் பேங்க் டிராஃப்ட் மூலமாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 இருக்கணும். ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பும்பொழுது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்வலப் ரெண்டு போஸ்டல் கவர் வந்து சேர்த்து அனுப்பணும், ப்ளஸ் ரெண்டு ஃபோட்டோ. அந்த என்வலப்பில் வந்து அட்ரஸ், அதாவது உங்களுடைய அட்ரஸும் நீங்கள் போகும்பொழுது வந்து ஃப்ரம் டூ வந்து உங்களுடைய அட்ரஸ் நம்ம எப்போதும் போல் போஸ்டல் அனுப்புவோம். அங்கேருந்து அனுப்பும்பொழுது அவங்க அனுப்புகிற மாதிரி போஸ்டல் வந்து ஃப்ரம் டூ வந்து நீங்கள் எழுதி அனுப்பணும், ப்ளஸ் ரெண்டு ஃபோட்டோவும் அதில் ஒட்டி அனுப்பணும், ரெண்டு ஃபோட்டோவும் அதில் அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அட்மிட் கார்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த நம்பருக்கு 011-26160-255 நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணலாங்கிறது இதில் நான் சொல்கிறேன். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறது ஒரு 29 கொண்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். அதில் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிசர்வ்டா இல்லை டிசபிள்டு பீப்புளா எக்ஸ்சர்வீஸ்மேனா இல்லை எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் படித்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, நான் எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபோன்லேயே எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். குரோம் வெப்சைட் எடுத்துக்கோங்க. சரி, குரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் சிஆர்பிஎஃப்ங்கிறத மட்டும் டைப் பண்ணுங்கள். அப்புறம் கூட ஜிஓவி அப்படிங்கிற சர்ச் பண்ணிட்டீங்கன்னா முதல்லே வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ரிக்ரூட்மெண்ட் இருக்கா, அது வியூ ஆல்னு கொடுத்துருங்க. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமாண்ட் இருக்கா, அதில் வியூ டீட்டெயில் கொடுத்துருங்க. நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து சிவில் இன்ஜினியர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் இதை படித்து பார்த்துங்க. அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
21வது பேஜில் வந்து அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார் த அசிஸ்டன்ட் கமாண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் சொல்லிருக்கு. இதை நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டல் மூலமாக அனுப்புங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.